சந்தீப் தன தாரையை மறுவடிவடிப்பு செய்து முடிந்தார். அதன் அமைப்பை பற்றி அவர் உன்னிப்பாக இருந்த போதிலும் அவரது அறை இன்னும் முழுமையடையாமல் இருந்தது. மற்றவர்களிடம் இருந்து தடித்து நிற்க அவர் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல தொடுதல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். திடீரென்று அவர் வீட்டு அலங்கார கடையில் ஒரு காட்சியில் பார்த்த சுய ஒட்டுதல் படிக்க கைப்பிடிகளை நினைத்தார். அவர் தனது அறைக்கு வகுப்பை கொடுக்க அவை சரியான விஷயமாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். அவர் ஆன்லைனில் சில சேட்களை ஆர்டர் செய்தார். அவர்கள் வந்ததும் அறையை சுற்றியுள்ள மூல பாய இடங்களில் கைப்பிடிகளை ஒவ்வொன்றாக கவனமாக பொருத்தினார். முடிக்கப்பட்ட முடிவு மூச்சடைக்கக்கூடியதாக இருந்தது. அவனது அறை இப்போது அவனது நண்பர்கள் ஆனவரின் பொறாமைக்கும் ஆளானது. சூயப்பிசின் கைப்பிடிகளை ஒருபோதும் சந்தேகிக்காமல் தனது அறையில் அத்தகைய தோற்றத்தை எவ்வாறு உருவாக்க முடிந்தது என்று அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். கைப்பிடிகள் தனது அறையை மாற்றியமைத்ததில் அவர் மிகவும் திருப்தி அடைந்தார். அவர் தனது யோசனையை சந்தித்து கொண்டு செல்ல முடிவு செய்தார். அவர் சுய ஒட்டுதல் படிக்க கைப்பிடிகள் மூலம் கூடுதலாக ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். தங்கள் வீட்டுகளின் கூடுதல் வகுப்புகளை தேடும் மக்களுக்கு அவற்றை விற்றார். விரைவில் அவருடைய நாடு முழுவதும் வாழ்க்கையாளர்களாக பெற்றார். அவரது கைப்பிடிகள் ஒரு விட்டு பெயராக மாறியது. மேலும் சந்தீப் ஒரு எளிய யோசனையிலிருந்து இவ்வளவு வெற்றிகரமான மற்றும் லாபகரமான வணிகத்தை உருவாக்கிய திருப்தி மற்றும் சாதனை உணர்வால் நிறைந்தார்.